ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நான் உருளைக் குருமா பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளாக சிம்பிள் மெத்தடில் பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ரெண்டு சைஸ் பெரிய உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு தக்காளி, தேவையான அளவு கருவேப்பிலை, அப்புறம் தேங்காய் அரைச்சி பால் எடுத்து ஒரு கப் தேங்காய் பால் வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் வந்து குக்கரில் தான் குருமா பண்ண போகிறேன். முதல்ல குக்கரில் அடுப்பை வச்சுட்டு நல்லா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு உளுந்து பருப்பு போடணும். கடுகு நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ நம்ம கறிவேப்பிலை போடுறோம். அப்புறம் கட் பண்ணி வச்சு வெங்காயம் வைக்க போடுறோம். நல்லா ஃப்ரை பண்ணுறோம். வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டும் வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளி போட்டு கொஞ்சம் வதக்கணும். எந்த ஒரு சமையல் பண்ணாலும் நம்ம கொஞ்சம் அதை வதக்கி செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது உருளைக்கிழங்கு போடுறோம். உருளைக்கிழங்கு போட்ட உடனே அதையும் நல்லா வதக்கணும். நான் இப்போ பண்ணது வந்து மொத்தம் மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி பண்ணுவேன். இந்த ஆயிலே கொஞ்ச நேரம் வதக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் மசாலா பொடியெலாம் ஆட் பண்ணணும். இப்போ வத்தல் பொடி ஒரு அரை ஸ்பூன் போடுறோம். மல்லிப்பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறோம். கறி மசாலா பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறோம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறதுனால வத்தல் பொடி நம்ம குறைய போட்டு ஒன்று போட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு வதக்கணும். எப்போவுமே வதக்கும்போது லைட்டாக தண்ணி விட்டுருங்க, ஏன்னா பொடியோட நிறம் மாறிடும். லைட்டாக தண்ணி விட்டுட்டு இப்படி வதக்குனீங்கன்னா பொடியோட நிறம் மாறாது. இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். மஞ்சள் பொடி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேசலாம் சேர்க்கல, உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கோங்க. சரி, இப்போ நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்து குக்கரை ஒரு மூணு விசில் வச்சு இறக்கிக்கிறோம். இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு மூணு விசில் வரதன்னைக்கு நம்ம குக்கர் போட்டு மூணு விசில் வந்தோடனே அதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மூணு விசில் வந்துருச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ண போகிறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா கெட்டியாக நல்லா திக்காக இருக்குது. இந்த டைத்தில் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலை ஊற்றணும். நான் ஒரு கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், இதை நான் இப்போ ஊற்ற போகிறேன். தேங்காய் பால் விட்ட உடனே ரொம்ப கொதி வரக்கூடாது, லைட்டாக சின்ன பப்புள்ஸ் வந்தவுடனே நம்ம குக்கரை இறக்கிடணும். இப்போ குக்கரெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து குருமா ரெடி. இப்போ மல்லி இலை பிரிக்கலாம். இது சிம்பிள் மெத்தடில் உள்ள உருளைக்கிழங்கு குருமா. சிம்பிளான உருளைக்கிழங்கு குருமா ரெடி.